கர்ணனை தன் நடிப்பிலும் வீரபாண்டிய கட்டபொம்மனை கம்பீர வசனத்திலும் உலகுக்கே தன் நடிப்பால் உயிர் கொடுத்தவர்தான் செவாலியே சிவாஜி கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை எனும் இடத்தில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி சின்னையா ராஜாமணி என்பவர்களுக்கு நான்காவது மகனாக பிறந்தார் சிவாஜி கணேசன் வி கணேசன் என்பது இவரின் இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா கணேசன் இதன் விளக்கமாகும் நடிகர் திலகம் பிறந்தபோது அவரது தந்தை பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக சிறைக்கு சென்றிருந்தார் அவர் சிறையில் இருந்து சென்றபோது சிவாஜி தனது நான்கரை வயதை கடந்திருப்பார் சிவாஜிக்கு படிப்பைக் காட்டிலும் நடிப்பிலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது தந்தையின் கண்டிப்பை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறினார் யதார்த்தம் பொன்னுசாமியின் ஸ்ரீ சபாவினர் திருச்சியில் முகாமிட்டிருந்தனர் அப்போது தன் நடிப்பையும் வசனங்களையும் நடித்துக் காட்டி நடனமும் மாண்டினார் பரமக்குடியில் ஒருவரை முகாமிட்டிருந்தபோது முதலமைச்சர் காமராஜரை சந்திக்க நேர்ந்தது இதேபோல கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் படம் எடுப்பதற்காக கோயம்புத்தூரில் முகாமிட்டிருந்தபோது அவர் லோகிதாசன் வேடத்திற்கு ஆள் தேவை என கூறியபோது நாடகக் குழுவினர் கணேசனையும் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அறிமுகம் செய்தனர் அதன் பிறகு எம் ஆர் ராதா சரஸ்வதி கானசபை ஒன்றை ஆரம்பித்தார் எம் ஆர் ராதா அழைப்பின் பெயரில் வி சி கணேசன் நாடக கம்பெனியில் சேர்ந்தார் எம் ஆர் ராதா கணேசனை சென்னைக்கு அழைத்து வந்து சென்னையை சுற்றி காட்டினார் ஈரோட்டில் பெரியார் நாடகங்களில் கணேசன் நடிக்க ஆரம்பித்தார் அப்போது பெரியார் அவர்களை சந்திக்க நேர்ந்தது இதனால் பெரியார் மீது கணேசனுக்கு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது என்னதான் நாடகங்கள் பெரிய வரவேற்பை பெற்றாலும் வசூலில் மந்தமாகவே இருந்தது கணேசன் சிறிது காலம் வீட்டிலேயே இருந்தார் பிறகு தன் வயிற்று பசிக்காக டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஏழு ரூபாய் சம்பளத்தில் வேலையில் சேர்ந்தார் மேலும் தான் நாடகங்களில் நடிக்க முடியவில்லை என்ற கவலை அவரை பெரிதும் பாதித்தது அப்போது தன் நண்பனின் மூலம் சரஸ்வதி கானா சபாவில் கணேசனின் அம்மாவின் அனுமதியுடன் போய் சேர்ந்தார் சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு சுயமரியாதை மாநாடு நடந்து கொண்டிருந்தது மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் எழுதப்பட்ட சிவாஜி கண்ட ராஜ்ஜியம் நாடகம் நடந்து கொண்டிருந்தது அதில் கணேசன் சிவாஜியாகவும் அண்ணா காசி பட்டராகவும் நடித்து கொண்டிருந்தனர் அப்போது கணேசனை அழைத்து பெரியார் சிவாஜி என்ற பட்டத்தை அளித்தார் அதுவே வி சி கணேசன் சிவாஜி கணேசனான தருணம் அப்படியே பல நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சிவாஜி பி ஏ பெருமாள் அவர்கள் பராசக்தி என்ற நாடகத்தை ஏவிஎம் நிறுவனத்துடன் சேர்ந்து படமாக்க முடிவெடுத்தார் இதில் சிவாஜியை நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் எத்தனையோ தடைகளும் விமர்சனங்களும் வந்தாலும் சிவாஜியை மட்டுமே நடிக்க வைப்பேன் என ஒற்றை காலில் நின்றார் பி ஏ பெருமா அவரது பிடிவாதமே நமக்கு இப்படியொரு மகத்தான நடிகர் இமயத்தையும் நவரச நடிப்பையும் கொடுத்தது அன்றைய பிரபல சினிமா இதழான குண்டூசி பராசக்தி படத்திற்கு எதிர்வினையாக சமூகத்தில் எழுத்தறிவற்ற ஆஸ்திகர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் தெய்வநிந்தனை திருப்பணி நிறைந்த பராசக்தி என்பதே இதன் விளக்கம் என்று விமர்சித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி படம் வெளியானது அதே ஆண்டில் கமலா என்பவரை சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார் பிறகு சென்னைக்கு குடியேறினார் சிவாஜி கணேசன் சாந்தி தளபதி ராம்குமார் தேன்மொழி பிரபு என அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் பராசக்தியில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கி வில்லன் குணச்சித்திரம் காமெடி புராணம் சரித்திர கதைகள் என பல்வேறு வேடங்களில் நடித்து நவரசத்தையும் தன் நடிப்பால் வெளிப்படுத்தினார் இந்திய அளவில் போல் நடிகர் யாருமில்லை என்ற அளவிற்கு சாதனை படைத்தவர் அதனால்தான் இவருக்கு என சிறப்பு வசனங்கள் எழுதப்பட்டவையாம் எவ்வளவு பெரிய வசனமாக இருந்தாலும் தூய தமிழில் அழகாக சொல்லி நடித்து விடுவாராம் மனோகரா வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா ராணி அன்னையின் ஆணை இரத்த திலகம் கர்ணன் திருவிளையாடல் போன்ற படங்களில் சிறப்பான வசனங்களை பேசியிருப்பார் யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா கலைவரித்தாயா ஏற்ற முறைத்து நடுவயல் பாய கண்டாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா அந்த அளவிற்கு சாதாரண மக்களையும் கொண்டு சேர்த்தது இந்த வசனம் அதேபோல வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் பல வேடங்களில் இரவு பகலாக நடித்து தன் உடலை வருத்தி கொண்ட அவருக்கு வசனம் பேசி முடித்த பிறகு வாயில் இருந்து இரத்தம் வந்ததாம் அதேபோல வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களுடன் சண்டையிடும் காட்சியில் குதிரை துப்பாக்கி சப்தம் கேட்டவுடனேயே அனுமதி தடைபட்ட பகுதிகளுக்கு ஓடியது சிவாஜியை படக்குழுவினர் தேடிய போது கை கால்களில் ரத்தம் வடியும் நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இருந்தும் ஷார்ட் இருந்தது என்று கணேசன் கேட்டுள்ளார் அதில் இரண்டாயிரம் பேர் நடித்திருக்கிறார்கள் என்னால் அனைவரின் உழைப்பும் வீணாகக் கூடாது என்பதற்காகவே இதை செய்தேன் என்றாராம் கர்ணன் சிவாஜியின் மறக்க முடியாத அடுத்த படம் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் டிஜிட்டலில் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது சிவாஜியுடன் பாலையா பத்மினி தேவி ஜெயலலிதா போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில் சிவாஜி நடித்து வெளிவந்த படம்தான் தூக்கு தூக்கி இதில் டி எம் சவுந்தரராஜன் முதன் முதலில் சிவாஜி கணேசன் குரலில் மாற்றி அவருக்காக பாடல் ஒன்றை பாடியுள்ளார் இவை பட்டி தொட்டியெல்லாம் புகழை பெற்றது சிவாஜி கணேசன் என்ற பெயரில் நாடக கம்பெனி ஒன்றை ஆரம்பித்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு உதவினார் நிறைய நாடகங்களை அரங்கேற்றினார் அதில் முக்கியமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் நூறு நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது இதில் சிவாஜி நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க ஆசிய விழாவில் சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை பெற்றார் சிறந்த படத்திற்கான விருது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் சிறந்த நடிகர் கதை திரைப்படம் என விருதுகளை அள்ளிக் குவித்தது இந்த திரைப்படம் ஒட்டுமொத்த இந்தியர்களின் வெற்றியாக அனைவரும் கருதினர் ஒருமுறை அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடியின் முக்கிய விருந்தாளியாக அழைக்கப்பட்டார் கலாச்சார பரிமாற்றத்திற்காக அழைக்கப்பட்டார் பாரிஸில் இருந்து அமெரிக்கா சென்றார் கணேசன் அப்போது வரலாற்று நிகழ்வு ஒன்று நடந்தது நயாகரா சிட்டியின் மேயர் ஒரு நீளமான தங்க சாவியை எடுத்து இன்று இரவு முதல் நாளை காலை வரை நீங்கள்தான் மேயர் என்று கூறினாராம் அமெரிக்காவில் இந்தியர்கள் சார்பில் இரண்டு பேர் மட்டுமே மேயராக இருந்துள்ளனர் ஒருவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மற்றொருவர் சிவாஜி கணேசன் படப்பிடிப்பில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் முதலமைச்சர் காமராசர் இறந்துபோன போன செய்தியை கேட்டு அதிர்ந்து போனார் அவருக்கான அனைத்து ஈமக் காரியங்களையும் செய்து முடித்தார் காமராசரின் தொண்டர்கள் அனைவரும் இந்திரா காந்தி காங்கிரஸில் போய் சேர்ந்தனர் சிவாஜி மட்டும் சேரவில்லை பிரதமராக தான் காமராஜர் விட்டுச் சென்ற அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கிறேன் என்றார் இந்திரா காந்தி அதன் பேரில் சிவாஜி கணேசனும் போய் சேர்ந்தார் எம்பியாக மாற்றினார் இந்திரா காந்தி பிறகு கட்சியில் இருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை உருவாக்கினார் தேர்தலில் தனியாக போட்டியிட்டு தோல்வியை தழுவியதால் கட்சியில் இருந்து விலகினார் வி பி சிங் மூலம் தளம் கட்சியில் சேர்ந்து மீண்டும் விலகினார் வருடா வருடம் ரஷ்ய நாட்டில் சிறந்த நடிகர்களுக்கான விருதை நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுத்து கௌரவித்தது அதுதான் செவாலியர் விருது என்பதாகும் தமிழ் தாயின் தந்திகரற்ற நடிகனாக விளங்கிய சிவாஜி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார் ஒன்பது தெலுங்கு இரண்டு ஹிந்தி ஒரு மலையாள திரைப்படம் என நடித்து புகழை பெற்றார் தமிழில் முதன் முதலாக கட் அவுட் வைத்தது சிவாஜி கணேசனுக்குத்தான் என்று பெருமையும் உண்டு வணங்காமுடி படத்திற்காகத்தான் கட் அவுட் வைத்தார்கள் ஒரு முறை கூட படப்பிடிப்பிற்கு தாமதமாக வர மாட்டாராம் இரத்த திலகத்தில் இவரது நடிப்பை பாராட்டி தமிழ் சினிமா துறையின் சார்பில் துப்பாக்கி ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் தான் நடித்த நேரம் மீதமுள்ள நேரத்தில் மற்றவர்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாராம் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகர் திலகம் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டு கிளி சிவாஜி தனது தாய் ராஜாமணி அவர்களுக்கு சிவாஜி கார்டனில் சிலை ஒன்றை எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைத்தார் சிவாஜியின் தீராத அசைகளில் ஒன்று பெரியாரை போல நடிக்க வேண்டும் என்பதாகும் அது கடைசி வரை நடக்கவில்லை தமிழ் கலைஞர் வளையப்பட்டி தமிழ் சினிமாவில் நீங்கள்தான் சிறந்த கலைஞர் என கூறியபோது டி எஸ் பாலையா எம் ஆர் ராதா வரிசையில் நான் மூன்றாவது என்று சிவாஜி கூறினாராம் சிறுவயதிலேயே நாடகத்தில் காலடி எடுத்து வைத்து தமிழ் சினிமாவில் நுழைந்து தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது குறிப்பிடத்தக்கது தனது இறுதி வாழ்க்கையில் குடும்பத் தலைவராக மகன் மகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார் இவருக்கு இதய நோய் ஏற்பட்டது இறுதியில் இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்து ஒன்றில் சிவாஜி எனும் கம்பீரம் தமிழ் மண்ணை விட்டு பிரிந்தது சக்சஸ் என்று முதன் முதலில் ஏவிஎம் ஸ்டேஜில் ஆரம்பித்த இடத்தில் தற்போது நினைவு துணை வைத்து கௌரவித்திருக்கிறார்கள் ஏவிஎம் சரவணனும் அவரது மகன் குகனும் அடுத்ததாக சிவாஜி கணேசனின் நடிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு தற்போது சிவாஜி கணேசனின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்துள்ளது